ஸோ 90s பார்த்தீங்கன்னா அனிமே இண்டஸ்ட்ரியை டோட்டலாக எவால்வ் ஆகிட்டு இருந்த டைம். அவங்களோட அனிமேஷன் ஸ்டைல்லையும் சரி, அவங்களோட ஸ்டோரி டெல்லிங் வேலையும் சரி, நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருந்த டைம்ல ரெட்ரோ கல் கிளாசிக் டைப்ல வந்த ஒரு அனிமே தான் கோபாய் பிபாப். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செப்பரேட்டான ஃபேன் பேஸே வந்து கெயின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த அனிமே மேல கிரேஸா இருக்க ஃபேன்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு அனிமே சீரீஸை நெட்ஃபிளிக்ஸ் லைவ் ஆக்ஷன் அடாப்ட் பண்ணி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்திருக்கு, இதுக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது இந்த சீரீஸ் வந்து ஓகே டெத் நோட் மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதா அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம். சோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சீரீஸ் ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாமே தமிழ்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சமே படாம நம்ம சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த சீரீஸ் செட் ஆகிற டைம் லைன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சரில் 2071 வந்து செட் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பூமி மட்டும் பீப்புளுக்கு ஹேபிட்டபிள் பிளேஸாக இல்லாமல் மற்ற பிளானட்ஸ்ல எல்லாத்தையுமே வந்து மக்கள் குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால கவர்மெண்டோட ஜூரிஸ்டிக்ஷன் அக்ராஸ் த பிளானட்ஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு பிளானட்ல இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தப்பு இருக்கும். இப்போ வந்து அக்ராஸ் த பிளானட் இன்டர் கேலக்டிக் சிஸ்டம் இருக்கிறதுனால நிறைய கிரைம்ஸ் நடக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து போலீஸ் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. ஸோ அதனால வந்து பவுண்டி ஹண்டிங்கை கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாகவே வந்து வச்சிருச்சு. அதில் ஒன் ஆஃப் த கேங்கில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரொட்டாகனிஸ்டோட கேங்கு. ஸோ அந்த ப்ரொட்டாகனிஸ்டோட கேங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பைக் ஸ்பீகல் அப்படின்றது தான் வந்து நம்ம கதையோட ஹீரோ. அவர் கூட பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அப்புறம் ஜெட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். ஸோ இவங்களுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிளேன் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அக்ராஸ் த கேலக்சி ட்ராவல் பண்ணி எல்லா பவுண்டி ஹண்டிங்கையும் பண்ணிக்கிட்டு காசு சம்பாதிச்சுக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க லைஃப் இப்படி போயிட்டு இருக்கப்போ இவங்களோட பாஸ்ட் வந்து ரொம்பவே டார்க்காக இருக்குது. அதுவும் மெயினாக அந்த ஸ்பைக் ஸ்பீகல் அப்படின்றவரோட பாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய மர்மத்தில் இருக்குது. ஸோ அவர் ஏன் வந்து பாஸ்ட்டை மறைக்கிறாரு, ஸோ அந்த பாஸ்ட்ல இருந்து கிளம்புற வில்லன்ஸ் யாரு, அவர் ஏன் வந்து இவர் கொல்லணும்னு நினைக்கிறாங்க, இப்படின்ற மாதிரி தான் இந்த கதை வந்து மூவ் ஆகும். அனிமேல இருந்து டோட்டலாக அடாப்ட் பண்ணப்பட்ட சீரீஸ் அப்படின்றதுனால அங்க இருக்கிற மெயினான கான்செப்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து இந்த லைவ் ஆக்ஷன் சீரீஸ்லுமே வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே ஒரு அனிமேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து டீடைலிங் வந்து சொல்லவே தேவையில்ல, தாறுமாறா இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன இலை கீழே விழுந்தா கூட அது ஏன் விழுகுது எதுக்கு விழுகுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டீடைலிங் வந்து அதில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அனிமேல. அது வந்து லைவ் ஆக்ஷன்ல அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. அதை இந்த கவுபாய் பீபாப் லைவ் ஆக்ஷன் சீரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்ரோ 90s அப்படின்றப்போ அந்த வைப் அப்படி எடுத்து வர ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது அந்த அளவுக்கு டோட்டலாக கன்வே ஆகலை அப்படின்னாலும் ஒரிஜினல் அனிமேல கொடுக்கப்பட்ட டீட்டெயிலிங்கை அப்படியே கன்வே பண்ணி இந்த லைவ் ஆக்ஷனில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரிஜினல் அனிமேல நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் கேங் யூஸ் பண்ணுற சோஃபா பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலரில் ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்கோம். ஈவன் இங்கே லைவ் ஆக்ஷனில் அதே மாதிரி எல்லோ கலரில் ஸ்ட்ரைப்ஸ் போட்ட சோஃபா தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட கலர் கான்ட்ராஸ்டும் அதே மாதிரி தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, அவங்க யூஸ் பண்ணுற ஜெட்டோட கலரு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ட்ரெஸ்ஸோட கலரு, இப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே எந்த அளவுக்கு டீட்டெயிலிங்கில் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ ஒரிஜினல் அனிமேக்கு அப்படியே கொஞ்சம் கூட அச்சு அசராமல் லைவ் ஆக்ஷனில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ், ஏன்னா இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது, மிகப்பெரிய சேலஞ்சு. அதை வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி டெத் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ராவியை வந்து எடுத்து வச்சாங்க லைவ் ஆக்ஷனில். ஸோ ஆக்சுவலாக ஒரிஜினல் அனிமே பக்காவாக இருக்கும், அது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. பட் அதை வந்து லைவ் ஆக்ஷனில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து அதை வந்து கேவலப்படுத்தி காமெடி பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அதே மாதிரியே கவுபாய் பீபாப் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்தாங்க. பட் ஆகலை, ஏன்னா ஒரிஜினல் அனிமே எந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை, எந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பொட்டன்ஷியலை ஹோல்டு பண்ணியிருக்கோ அதை அப்படியே கேப்சர் பண்ணி லைவ் ஆக்ஷன் எசன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக் அண்டு ஃபைட் சீன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆர்ட் ஒர்க் எல்லாமே வந்து தாறுமாறாக இருக்குது. ஒரிஜினல் அனிமேவை பொறுத்த வரைக்கும் அங்கே யூஸ் பண்ணுற ஸ்பேஸ் அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து ரொம்ப ஜங்க் அடித்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஃபியூச்சரில் பூமியை வந்து ரொம்ப பாழாக போன பூமி, ஸ்பேஸை கூட விட்டு வைக்காத மாதிரி தான் வந்து மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அதில் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. லிட்ரலாக அதோட பர்ஃபெக்ஷனை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ட் ஒர்க் வந்து சத்தியமாக டீசெண்டாக செம்மையாக இருக்குது. ஸோ இந்த சீரீஸோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ கதையில் ஏகப்பட்ட லேக் இருக்குங்க, அதாவது கொஞ்சம் நஞ்ச லேக் இல்லை நிறைய லேக் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த லேகுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அனிமேலேருந்து லைவ் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல. பட் அது வந்து ஒரிஜினல் அனிமேவோட அந்த பொட்டன்ஷியல் எசன்ஸ் வந்து தூக்கிட்டு வந்திருக்குன்னு சொன்னேன், அது வந்து பாசிட்டிவ்ல இருந்தது. பட் அங்கே தான் என்ன பிரச்சனைனா அவங்க கொடுத்த அந்த எசன்ஸ் அதே ஒரிஜினல் அனிமே டேஸ்ட்ல இல்லை. இங்கே அவங்க லைவ் ஆக்ஷனுக்காக ஆல்டர் பண்ணது அங்கங்கே லேக் அடிக்கிறதுக்கான சான்ஸாக வந்து மாறிடுச்சு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக் ஃபயராக மாறிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரிஜினல் அனிமேக்கு ஈக்குவல் பண்ணோம், அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ ஃபைட்டிங் அனிமேஷன்ஸை வந்து
கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ஆக்ஷனில் ட்ரை பண்ணது. ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஒர்க் அவுட் ஆயிருக்கு, 30% ஒர்க் அவுட்டே ஆகலை. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் ஃபைட் பண்ணுறப்போ அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றத வந்து கிளியராக தெரியுது. ஏன்னா அனிமேஷன் அப்படின்றப்போ நம்மளோட டிராயிங் ஸ்டைல் அண்ட் ஆர்ட் ஒர்க்கில் தான் இருக்குது, பட் இங்கே லைவ் ஆக்ஷன் அப்படின்றப்போ ரெண்டு கேரக்டர்ஸ் சண்டை போடுறப்போ ஆல்ரெடி பரிச்சயமான ஃபைட்டிங் ஸ்டைலிருந்து ஒரு அனிமேஷன் ஸ்டைலுக்கு மாறணும் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அது வந்து கிளீனாக நிறைய இடத்துல தெரியுது. அஃப்கோர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸோட அந்த பிஹேவியரிசம் எல்லாமே வந்து அனிமே மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அங்கங்கே ஆட் மேன் அவுட்டாக அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து வெளியே வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் ரோல்லேருந்து நார்மல் ஹியூமன் கேரக்டருக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து நிறைய இடத்துல கிளீனாக நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி ஃபைட்டிங் சீக்வன்ஸில் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கிளீனாக தெரியுது, அதான் வந்து இதில் பிரச்சனையே. அதை வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த சீரீஸுக்கு நம்ம சேனல் மூலமாக கொடுக்க ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 ஒரு 6.5 கொடுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒர்த் இருக்குது. ஸோ இந்த சீரீஸ் வந்து யார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கவுபாய் பீபாப் அனிமேவே பார்த்தது கிடையாது அப்படின்னா வந்து நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் கவுபாய் பீபாப் அனிமே பார்த்துருக்கீங்க, நான் வந்து லைவ் ஆக்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து ஒரு 2-3 எபிசோடு வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் போச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு என்னடா எப்படி போகுது அப்படின்ற அந்த மென்டாலிட்டி வந்துச்சுன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு போய் வேலை ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த சீரீஸ் பார்த்துருங்க அப்படின்னா வந்து உங்களோட கருத்தில் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.